எப்படி அந்த கபிரில் ஏந்த நபின்னு சொல்லி சொல்றது? ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடன் எப்படி நடந்து கொண்டான்னு சொல்லி படிக்க போகிறேன். நடந்து கொண்டாரு சொல்லி பாருங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சோதனை சோதனையா, ஏதோ சின்ன தலைவலி வந்துட்டா யாருக்கா ஏன் தளத்தா உனக்கு கிடைச்சிச்சா? பக்கத்து வீட்டுக்காரன் சிறந்த மக்களும் அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய வேலை என்ன, உதவி எவ்வளவு தேவை? சோதரே, 6 வயசாவுக்கு உமா சொல்றாங்க, மகனே மகனே நாங்க கொஞ்சம் மதீனாவுக்கும் போய் வருவோம், அங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கு, உனக்கு நான் காட்டி தரேன். சரி, மதீனாவுக்கு போறாங்க, தாயுடன் போன முதல் பயணம் சோதரர்களே, தந்தை இல்லை, தந்தையுடைய அன்பை கண்டதில்லை, தாயுடன் போன முதல் பயணம் மதீனாவுக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஓர் இரவு அல்லது 2 இரவு இருக்கு, அப்புவோ அல்லது இப்புவோ என்ற இடத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் உம்மு ஐமன் 2 பேரும் மட்டும்தான். ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாய்க்கு சோபில்லா போடு சக்கரா சகோதரர்களே, காடி 1400 வருஷத்துக்கு பிறகு இப்ப நம்ம போய் பார்த்தாலே அந்த இடம் காடி, யாரும் இல்லை. 1400 வருஷத்துக்கு முத அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், அதுவும் எப்படிப்பட்ட இடம்? ஹம்சா, அப்துல் முத்தலிப், அபு தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமா? யாரும் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாய்க்கு சக்ரா, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தாய் ஆமினா இருக்கிறாங்க. வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் சக்ராத கண்டதில்லை, நோயை கண்டதில்லை, மௌத்த கண்டதில்லை. இந்த உலகத்தில் ஏழை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கண்ட ஜனாசா தன்னுடைய தாயுடைய ஜனாசா. விலான் பிரியாகிய சோதனை, இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் இதை பார்த்து கொண்டு இல்லையா? பாருங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடன் அல்லாஹ் எப்படி நடந்தார்னு சொல்லி. உம்மா தாயும் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் இருக்கிறாங்க, சொல்றாங்க, மகனே மகனே நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே, நீ ஒவ்வொரு உயிருடனும் அது மௌத்தாகியும் ஒவ்வொரு வாழ்க்கமும் அது வயோதிப்பமடையும், ஒவ்வொரு இன்பமும் அது முடிந்து போகும். இந்த உலகத்தில் நீ ஜெயிப்ப அல்லாஹ் வேலை வாங்குவோம் பண்ணி, நீ பயப்படாத என்று சொல்லி சொல்லி வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க, ஏதோ ஆட்டிடியர்கள் வந்தாங்க, கபரை தோண்டினாங்க, அடக்கம் செஞ்சாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சின்ன மலையில் இருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிக்கிட்டு உம்மு ஐமன் வர்றாங்க, வர்றாங்க, வரக்கூடிய
நேரத்தில் ஹஜரத் ரசூலுல்லா உம்மு ஐமனுடைய கையை உதறிட்டு ஓடினாங்க. உம்மு ஐமனும் பின்னால ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா சுபஹானல்லாஹ் பிரான பெரியார்களே சகோதரர்களே ஹஜரத் ரசூலுல்லா ஆறு வயசு சின்ன புள்ளை தாயுடைய கபருக்கு மேல படுத்து சொல்றாங்க, உம்மா உம்மா உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்மா, நீங்க எனக்கு வேணும், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீங்க இல்லாம எனக்கு யார் இருக்கிறாங்கம்மா. ஏதாவது பெரியார்களே சகோதரர்களே வானம் என்ன பாடுபட்டிருக்கும், மலாய்க்கத்துமார் என்ன பாடுபட்டிருப்பாங்க, யார் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியுடைய உருப்பொறுப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா. மேலாக பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் பவல்லி வஜஹக் நபியே, உங்கள அந்த செல்லமான முகத்தை திருப்புங்க, லா துஹர்ரிக் பிஹி லிஸானக் நபியே, உங்கள அந்த நாக்கு ஆட்டாதீங்க. மாசாமல் மசூர்வமா தவா அல்லாஹ் சொல்றான் நபியுடைய அந்த கண் இருக்குது அது சும்மா வீணானதை பார்க்காது. எனக்கு இல்லையே என்று சொல்லி
போறாங்க. மிராள் வெளியாகிலே சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எங்கட உம்மாவோட கபரை சந்திக்க போறதா? ஏதோ அஞ்சு பெருநாள் வரணும், நோம்பு பெருநாள் வரணும், அதுவும் சில பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ட்ரிப் போகணும் ட்ரிப். மிராள் வெளியாகிலே ஏந்த வாப்பட தவிர நாம இருந்தா அல்லாஹ் ஏந்த குழந்தைக்கு என்னுடைய கபரை அல்லாஹ் மறக்கடிப்பான். பின்னைகள் உங்களுடன் நடந்து கொள்வாங்க. நான் சொல்லவில்லை, நான் சொல்ல தகுதியும் இல்லை. நமது உயிருக்குயிரான உயிரிலும் பேரான கண்மணி ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்